அம்மா அடுத்து பார்க்கலாமா அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் wait change starts with learning about the world yeah நம்ம உலகத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம கத்துக்கணுமா யா நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு கத்துக்கணுமா யா அனிமல்ஸ் பத்தி கத்துக்கலாம் இன்செக்ட்ஸ் பத்தி கத்துக்கலாம் புக்ஸ் வச்சு கத்துக்கலாம் லேப்டாப் வச்சு கத்துக்கலாம் இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் யா இதெல்லாம் இன்செக்ட்ஸ் யா இன்செக்ட்ஸ் கரெக்ட் என்னது ஹனி பீ பாரு இதுல என்ன சொல்றாங்க change starts with reusing and recycling நம்ம இந்த குப்பை தொட்டியில ரீசைக்கிள் சிம்பிள் இருக்கும்ல நம்ம இந்த பேப்பர் அப்புறம் இந்த அட்டை அதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ரீசைக்கிளிங்ல போட்டா அவங்க திருப்பி புதுசா அதே மாதிரி பண்ணி தருவாங்க சோ இந்த மாதிரி ரீசைக்கிள் ஐட்டம்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுமா பட் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வாங்கினோம்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் சோ நிறைய ரீசைக்கிள் பண்றதும் இருக்காங்க இந்த பாப்பா என்ன பண்றாங்க பிளான்டிங் ட்ரீஸ் யா கப்பல் மாதிரி கரெக்ட் யா அடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் டிச்சிங் த கார் கார்ல எல்லாம் போக கூடாதான் இந்த மாதிரி நடந்து போகணுமா சைக்கிள்ல போகணுமா ஸோ சைக்கிள் எல்லாம் போனா பெட்ரோல் டீசல்லாம் வாங்க வேண்டாம்ல இந்த மாதிரி நடந்தா பெட்ரோல் செலவு கம்மியாகும் வாக்கிங் சைக்கிளிங் போறதும் உடம்புக்கு நல்லது யா சைக்கிள்ல இதை அட்டாச் பண்ணிப்பாங்க குட்டி பாப்பா ரொம்ப தூரம் நடந்து வராதுல அதனால இவங்க சைக்கிள் ஓட்டிட்டு குட்டி பாப்பா பின்னாடி உட்காந்துட்டு வரும் குட்டி பாப்பா அவன் அவங்களோட பெட் ஷேடோ டாக் ஓகே ஸோ பாரு இவங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க நம்ம நாளில இருந்து ஈவினிங் நம்ம ஸ்பைடர்மேன் சைக்கிள் ஓட்டலாமா யா திஸ் இஸ் அ குட் ஒன் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் பீச்ல என்ன பண்ணணும் சொல்றாங்க பாரு யா பிக்கிங் அப் லிட்டர் யா இவங்க என்ன சொல்றாங்க பாரு இது டர்ட்டியா இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்ல டர்ட்டியா இருந்துச்சுன்னா நீ பிக் பண்ணணுமா எல்லாத்தையும் பிக் பண்ணி போய் குப்பை தொட்டியில போடணும் யா யா நீ இனிமேல் பீச்சுக்கு எல்லாம் போனா இல்ல வேற எங்க போனாலும் நீ குப்பைய கீழே போடுவியா போடக்கூடாது டஸ்ட்பின்ல தான் போடணும் இல்லைன்னா இப்படிதான் குப்பையாக்கும் சோ என்ன சொல்றாங்க சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் பிக்கிங் அப் லிட்டர் லிட்டர்னா குப்பை மேல வீட்டுல என்னமோ பண்றாங்க நீ நம்ம வீட்டை கிளீனா வச்சுக்கோ மழை வந்துச்சுன்னா கீழே அந்த மாதிரிதான் ஆகும் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல இந்த மாதிரி குப்பை போடாதீங்கன்னு தான் சொல்றேன் மழை வர்றதெல்லாம் அதெல்லாம் நல்லது அது குப்பை ஆகாது ஓகே இது என்ன சொல்றாங்க Shane starts with looking after our backyard. Backyard-ஆ நம்ம வெளியில தரந்து போனா பிதிருக்குல backyard நம்ம yard. அத clean-ஆ வெச்சிக்கணும்மா. அங்க குப்பை போடக்கூடாது. யா பூச்சி இருக்கு. இந்த பூச்சியே தான் compost. இதெல்லாம் தான் natural இது. மம்மம் போடுறான் பூச்சிக்கு கரெக்ட் யா யா பேக்யார்ட்ல தான் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நடுவாங்க யா ஹனி பீ யா 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 ஸ்நாக்ஸ் போடுறாங்க நீ என்னப்பா நீ கேளுப்போ
யா ஹனிபீ எல்லாம் இந்த ஃப்ளவரில் இருக்க நெக்டரை சாப்பிட்றதுக்கு வருது. ஃப்ளாஸ்க்லாம் நெக்டர் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட இந்த ஹனிபீ வருது. இது பேர்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். பேர்ட் இதுக்குள்ளார வருது. ஹனிபியா, ஓகே. ஸோ நம்ம பேக் யார்டை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும், குப்பையாக்காமல். ஓகே.